ஆசீர்வதிக்கும் கரங்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாயிருந்தது. நன்மையே செய்த அவருடைய கரங்கள் நமக்கு எத்தனை ஆசீர்வாதமானவை. சிறு பிள்ளைகளை தம்மண்டை வரவழைத்து தம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம், அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள். இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு கடந்து செல்லும் கடைசி நேரம் வந்தது. அவர் தம்முடைய சீஷர்களை அன்புடன் அழைத்து கொண்டு எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 4 மைல் தூரத்திலுள்ள பெத்தானியாவுக்கு சென்றார். அவரோடு வழி நடந்து சென்ற அந்த நேரம் அவர்களுக்கு அதிகமான ஆறுதலான நேரமாயிருந்தது. இயேசு அவர்களை விட்டு பிரியும் நேரம் வந்தபடியால் அவருடைய உள்ளம் பொங்கியிருந்திருக்க கூடும். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்திருக்க கூடும். இயேசு அவர்களோடு இருந்தது அவர்களுக்கு எத்தனை பெரிய சமாதானம் என்பதையும், எவ்வளவு பெரிய தைரியம் என்பதையும், எவ்வளவு பெரிய மேன்மை என்பதையும் அவர்கள் அப்பொழுதுதான் உணர்ந்திருப்பார்கள். இயேசுவை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல மேக கூட்டங்கள் வந்துவிட்டன. இயேசுவோ அவர்களோடு நின்று கொண்டே இருந்தார். அவருடைய அன்பின் கரங்கள் அவர்களுக்கு நேராய் உயர்ந்தன. அந்த கரங்களை சீஷர்கள் அவளோடு ஏறெடுத்து பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற வண்ணமாகவே இருந்தன. ஆசீர்வதித்துக் கொண்டே நின்றார். எவ்வளவு நேரம் ஆசீர்வதித்துக் கொண்டு நின்றார் என்று நமக்கு தெரியவில்லை. பரலோகம் அவருடைய வருகைக்காய் அவளோடு காத்திருந்தது. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சந்திக்க மிகவும் ஆவலுள்ளவராயிருந்தார். பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்ப்போடும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுவோ தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே நின்றார். கிறிஸ்துவின் கரங்கள் உங்களுக்கு நேராய் உயர்ந்திருக்கின்றன. அவர் ஆசீர்வதிக்கிற வண்ணமாகவே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து தெய்வீக அன்பு, கிருபை, மனதுருக்கம், தயவு, காருண்யம் எல்லாம் உங்கள் மேல் வழிந்து கொண்டே இருக்கின்றன. பரலோகத்திலிருந்தும் அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மேல் பொழிந்தருளி ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு தந்தருளுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமானவை, என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் ஆகியவையே அந்த நித்திய ஆசீர்வாதங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும் போது சத்துருக்களும் உங்களை அணுக முடிவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.